என் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு, இன்று உங்கள் மனதில் விதைக்கப் போகும் செய்தி, உன்னை நீயே சுய மதிப்பீடு செய்து கொள். அதாவது உன்னை பற்றி நீ முழுமையாக அறிந்து கொள். ஏன் என்னை சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும்? உன்னுள் இருக்கும் நிறை குறைகளை, அதாவது நிறைகளை, தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நிறைகளை செதுக்குவதற்கும் குறைகளை வளர்த்து கொள்வதற்கும் உங்களை நீங்களே சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். என்னை நானே ஏன் சுய மதிப்பீடு செய்ய வேண்டும்? மற்றவங்க சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதா? உங்களை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயங்கள் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரங்கள். உங்களை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயங்கள் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரங்கள். உங்களை பற்றிய பிறரது அபிப்பிராயங்கள் வெறும் காலி அபிப்பிராயங்கள். அதனால் உங்களை பற்றிய உங்களுடைய மதிப்பு மிக 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 முக்கியம். இப்போது நம்மளை நாமே வந்து எப்படி மதிப்பிட்டுக் கொள்வது அப்படின்னா, ஒரு 5 வழிமுறைகளில் வந்து வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. நான் 1 by 1 சொல்கிறேன், அது பிரகாரம் என்னன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட், உங்கள் மீது உங்களுக்கு ஏற்படும் நம்பிக்கை, அதாவது இது என்னால் செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு அதுக்குண்டான அனைத்து விதமான திறமைகளும் இருக்குதுன்னு உங்களை நீங்களே நம்புகிற விஷயம்தான் முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் செய்யும் வித்தியாசமான செயலை நீங்கள் அங்கீகரிப்பது. அதாவது எப்படின்னா, உங்களுடைய அறிவு, திறமை மற்றும் அனுபவத்தின் மூலமாக ஒரு செயலை வித்தியாசமாக நீங்கள் அணுகும் பொழுது அதில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முழு நம்பிக்கை. அது அப்படி விட்டுட்டு, இல்லையே என்னை விட சீனியர், என்னை விட அறிவாளி இவங்க, அவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்களே, நான் இப்படி மாற்றி ட்ரை பண்ணால் ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படின்னு யோசிக்காமல், எனக்கு இதெல்லாமே இருக்குது, நான் இந்த செயலை செய்கிறேன், கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு செயல் மேலே ஏற்படக்கூடிய நம்பிக்கை ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது விஷயம், உங்களை நீங்கள் ஒரு நண்பனாக பார்த்துக்கொள்வது. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய எந்த நல்லது கெட்டதில் இது கரெக்டு இது தப்புன்னு உங்களுக்கு நீங்கள் வெளியிலிருந்து அறிவுரை சொல்கிற ஒரு விஷயந்தான் வந்து இந்த மூணாவது பாயிண்ட்டு. நாலாவது பாயிண்ட்டு, உங்கள் எல்லையை தீர்மானிப்பது. அதாவது யார் யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும், இது எப்படின்னு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட உங்களோட நண்பர்கள், அதாவது வந்து ஆண் நண்பர்கள்கிட்ட எந்த அளவு பேசணும், ஒரு பெண் நண்பர்களாக இருந்தால் எவ்வளோ பேசணும், உங்கள் ஆஃபீஸ் கூட வேலை செய்கிறவங்க கிட்டே எவ்வளோ பேசணும், இல்லை உங்கள் பாஸ்கிட்ட எந்த அளவு பேசணும், உங்களுடைய காலேஜில் படித்த நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஸ் யாராக இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட எந்தெந்த அளவு பேசணுமோ உங்களுடைய எல்லையை நீங்கள் தீர்மானிக்க தெரிஞ்சுக்கணும். அஞ்சாவது, உங்களுடைய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா முழு உற்சாகத்தோடு செய்வீங்க. அதாவது இது எப்படின்னா, ஒரு வேலையை பற்றின தெளிவு, இல்லை இது என்னால் நிச்சயம் முடியும் முடியாதுன்ற ஒரு கணிப்பு உங்கள்கிட்ட வந்துட்ட பிறகு என்ன ஆகும்னா, அந்த வேலையில் வந்து முழு அர்ப்பணிப்போடு செய்ய சொல்லோ, அந்த வேலையில் ஒரு உற்சாகம் கிடைக்கும், அதனால் அந்த வேலை வந்து முழுமையாக நிறைவு போகும் பொழுது ஒரு பெரிய பலன்கள் வந்து உங்களை வந்து சேரும். இப்போது நான் சொன்ன இந்த படிகள் மூலமாக நம்மை நாமே சுய மதிப்பீடு செய்து கொள்ளும் பொழுது என்ன ஆகும்னா, என்னை பற்றிய என்னுடைய பார்வை தெளிவாக இருக்கும். இந்த தெளிவு எனக்கு வரும் பொழுது என்னுடைய பேச்சும் என்னுடைய செயலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இதால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ, இல்லை சமூகத்தில் என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மத்தியில் நானும் ரொம்ப தனிப்பட்ட முறையில் எனக்கு நம்ம முகத்துக்கு மேலே ஒரு விளக்கு அடித்தா போல் தனிவாக உயர்வாக தெரிவோம் இந்த மதிப்பீடு மூலமாக. நண்பர்களே, இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். இது போன்ற ஒரு புதிய பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.